வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு அலகு 1, 10ஆம் வகுப்பு அலகு 1 இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே பார்த்தாச்சு. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சமத்துவ உரிமை, அடிப்படை உரிமையில 6 உரிமைகள் இருக்கு. அந்த 6 உரிமைகள்ல சமத்துவ உரிமை, சமத்துவ உரிமையை பார்த்துட்டோம். பிரிவு 14, 15, 16, 17, 18 வரைக்கும் பார்த்துருப்போம் ஏற்கனவே. இப்போ அடுத்த உரிமை பார்க்க போறோம். அடுத்த உரிமை என்ன அப்படின்னா சுதந்திர உரிமை. அடுத்த உரிமை என்ன அப்படின்னா சுதந்திர உரிமை. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது பிரிவு 19. அடுத்தது பிரிவு 20, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு 21. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 22, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்த உரிமை 3வது உரிமை என்ன அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 3வது உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 23, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்த உரிமை 4வது உரிமை, சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை. பிரிவு 25, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. பிரிவு 25, எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. பிரிவு 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 27, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில்
கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அடுத்த உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அடுத்தது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை கல்வி கலாச்சார உரிமை. அடுத்தது 6 கடைசி உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இது 6 உரிமை. அடிப்படை உரிமைகள்ல 6 உரிமை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வணக்கம்.